நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கான முன்னறிவிப்பும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் கடலோர பகுதி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வரைக்கும் கனமழை, காரைக்காலுக்கும் ஓரளவிற்கு மழை. நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடற்பகுதிகளில் கடலில் பெய்து கொண்டிருந்த மழை சரியாக கடல் ஓரத்திலேயே படிக்கட்டிலேயே வந்து அதிகாலையில் வந்து நீடித்து கொண்டிருந்தது. எந்த நேரமும் நுழையலாம், ஆனால் நுழையாமல் கூட போகலாம் என்ற சந்தேக பார்வையில் தான் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். இதே போல தான் நேற்றைக்கும் சந்தேக பார்வையில் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்றைக்கு வந்தது ஒரு புஷ்பவனம் போன்ற பகுதிகளுக்கு மட்டும் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தம் காரைக்காலிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு ஒட்டுமொத்தமே வந்து மழை பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அது உள்ளே வருவதிலே போராட்டம். அதாவது டெல்டா மாவட்டங்களில் தொடக்கம், டெல்டா மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் கூடுதல் பிரச்சனை இந்த நிகழ்வால். ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், டெல்டா மாவட்டங்களுக்கென்று எந்தவும் சிறப்பான ஒரு காற்று சுழற்சியோ டெல்டா மாவட்டங்களில் வந்து அமையலை. இடையூறு கொடுக்கும் ஒரு காற்று சுழற்சி தான் வந்து டெல்டா மாவட்டங்களில் மூன்று நான்கு நாட்கள் படுத்து விட்டது. ஆக இப்போ எதிர்பார்க்கப்பட்ட நவம்பர் 4-5 தேதிகளில் வந்து காற்று சுழற்சி படுத்துக்கொண்ட காரணத்தினால தான் இரண்டாக பிரிந்து அரபிக்கடலுக்கு சென்ற நிகழ்வு தான் தற்பொழுது தீவிரமடைந்து அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது. இங்கே இருந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து தற்பொழுது தீவிரமடைந்து நீடித்து கொண்டிருக்கிறது, செயலிழந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அரபிக்கடலில் அரபிக்கடலுக்குள்ளே சென்று கொண்டிருந்த காற்று கடந்த சில நாட்களாக ஆந்திர பிரதேசம் வழியாக போய்கொண்டிருந்தது. ஆந்திர பிரதேசம் கர்நாடகா வழியாக தற்பொழுது குமரிக்கடல் பகுதியில், குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடலோட தென்கிழக்கு பகுதியில், சரியாக சொல்லப்போனால் கேரளா கடற்கரைக்கு தெற்கே, கன்னியாகுமரி கடற்கரைக்கு தெற்கே கடற்பகுதியில் வளிமண்டலத்தில் சுழற்சி இருக்கிறது. இந்த சுழற்சி தான் கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்படுகிறது. நேற்று வரைக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு கிழக்குப்புறம் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சிக்கு லேசாக போயிட்டு இருந்த காற்று, ஆனால் நேற்றையிலிருந்து இன்று அதிகாலை எல்லாம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்குரிய அது பகுதிக்கும் காற்று போகிறது. வலுவாக தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைந்து, தென் தமிழ்நாடு நுழைந்து குமரிக்கடல் போய் அங்கே அந்த காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்புக்குள்ளே போய் பிறகு அரபிக்கடலில் கோவாவுக்கு கிழக்கே, சரி மார்க்கு மேற்கே, கோவாவிற்கு மேற்கே, கர்நாடக கரைக்கு மேற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய, மிக அப்பால் மத்திய அரபிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த சுழற்சியை நோக்கி போகிறது. ஆக இது ஏதுமே அருகில் இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய நிகழ்வு. டெல்டா மாவட்டங்கள் வழியாக காற்றை இருக்கிறது, அவ்வளவுதான். இதனால இந்த பருவமழை பொய்த்துவிடும், பெய்யாது, இது பெய்வது போல் தெரியவில்லை, எல்லினோ இதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் 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 வேண்டாம். ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்குது, அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கு கூட மழை. தென் மாவட்டங்களில், தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு நல்ல மழை, தூத்துக்குடி ராமநாதபுரம்லாம் கனமழை பொழிவு. வடக்கே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நல்ல மழை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை இதெல்லாம் மழை. ஆனால் எல்லா மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டத்தில் மழை பொழிந்தாலும் ஏரி குளங்களை நிரப்பவில்லை. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல மாவட்டங்களை ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு அணைகளுக்கும் உபரி நீர் பயணித்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட சில பகுதிகளில் கூட கண்மாய்களை நிரப்பி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பல இடங்களில் போதும் மழை, ஒரு இடைவெளி வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இதெல்லாம் எதுக்கு டெல்டாவுக்கு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நமக்கென்று டெல்டாவிற்கென்று ஒரு சிறப்பான ஒரு வானிலை அமைப்பு வரும். அது கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைவதற்குள்ள 1, 2, 3, 4 நிகழ்வுகள் கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவிற்கென்று சிறப்பாகவே. ஆகவே அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தரும் வகையில்
நிச்சயமாக நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. அது அனைத்துமே உள் மாவட்டங்கள் படி அரபிக்கடலுக்கு பயணிக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. எங்கே மழை பெய்யாமல் இருந்தாலும் டெல்டாவில் உங்களுக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் தயவு செய்து நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகாலை டெல்டாவில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கூட தீவிரமாக திருவாரூர் வருமா என்பது கூட சந்தேகமாக தான் இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் மட்டும் தூரலை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில். அது உள்ளே வந்தாலும் திருவாரூருக்கு வரும்பொழுது அது செயலிழந்து போகலாம், அல்லது கடுமையான ஒரு மேகமூட்டத்தை கொடுத்து தூரலாக போய் கொண்டிருக்கலாம், தூரலை கொடுத்து கொண்டிருக்கலாம், தூரலோடு நிறைவடைந்து விடலாம். ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, படிக்கட்டில் நிற்கிறது. ஆனால் உள்ளே போதிய வெப்பம் இல்லாமை காரணமாக நீடித்து கொண்டிருக்கிறது. வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தரையில் வெயில் வரணும், மேலே மேகத்துக்கு மேலே வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட வேணும், அதாவது மேகத்தில் இடைவெளி கிடைக்கணும், அந்த இடைவெளி வழியாக தரையில் வெப்பம் உயரணும். அந்த வெப்பம் உயரும்போது தான் அது மழை பொழிவாக மாறும். காலை 10-11 மணிக்கு மதியத்தில் மழை வாய்ப்பு டெல்டாவில் இருக்கிறது, ஆங்காங்கே இருக்கும். மழை வாய்ப்பானது டெல்டாவிற்கு நாளை 11ஆம் தேதி மாலை வரை இருக்கிறது. அதாவது இன்றைக்கு மதிய மாலை, இன்றைக்கு காலை வரலாம், வராவிட்டால் வெப்பம் வந்தது மதிய மாலை வரும், காலை வரலாம். நாகப்பட்டினத்துக்கு மட்டும் வந்து லேசான மழைப்பொழிவை கொடுத்து விட்டு திருவாரூருக்கு வராமல் கூட போகலாம், வந்து தூரலை கொடுத்து விட்டு கூட போகலாம். தூரலை கொடுத்து சில மணி நேரம் தூரலை கொடுத்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் நல்ல மழை என்பது மதியத்தில் ஒரு முறை கிடைக்கும் ஆங்காங்கே. அதே போல நாளை தீபாவளி என்றைக்கு முதல் நாள், நாளையும் மதியத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும், அதிகாலையும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல. தீபாவளி வியாபாரிகள் அச்சப்பட வேண்டாம், இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல, இடையூறு செய்யும் மழை அவ்வப்பொழுது, அவ்வளவுதான். குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இன்றைக்கு 10ஆம் தேதி நாளைக்கு 11ஆம் தேதி ரெண்டு நாள் மட்டும் டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. பெரும்பாலும் மழை அதிகாலையிலையும் நள்ளிரவிலையும் அடுத்து மதியத்திலையும் மாலையிலையும் இருக்கும். மழை பொழிவு இரவும் அதாவது காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பொழிவு தொடங்கும். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் இந்த பிரச்சனை. 11ஆம் தேதி இரவுக்கு பிறகு 12ஆம் தேதி தீபாவளி என்ற அதிகாலை கோடியக்கரை முனைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலத்திற்கு கிழக்கே ராமேஸ்வரம் பகுதி தனுஷ்கோடி பகுதிக்கு இருக்கு உறுதியா. தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராதாபுரம் திருநெல்வேலி கடலோரம் பகுதிகளுக்கு இருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை. நாளை 11ஆம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும். இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை இல்லை, இடையூறு செய்யும் சில மழை அவ்வப்பொழுது வரும், அவ்வளவுதான். அடுத்த நிகழ்வு காத்து கொண்டிருக்கிறது, தயாராகிவிட்டது. காற்று சுழற்சியாக குளிர் மிகுதி காரணமாக கடலில் மட்டுமே கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். தீபாவளி என்றும் தீபாவளினைக்கு அடுத்த நாளும் கடுமையான பனிப்பொடிவு அல்லது குளிர்காற்று குளிர்ச்சியான சீதோஷ நிலை தீபாவளி என்று இருக்கும். வெடி புகையோட பனி மூட்டத்தோடு இருக்கும் தீபாவளி என்று. தீபாவளினைக்கு அடுத்த நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் அதாவது 13ஆம் தேதி இரவிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி இரவு 13ஆம் தேதி பொழுது விடிந்ததும் மழை வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். 13ஆம் தேதி இரவு 14ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவானது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் தொடங்கும். முதல் அந்த நிகழ்வு இரண்டாவது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு 13 இரவு தொடங்கி 14-15 மழை பொழிவை கொடுத்து ஆந்திர பகுதிக்கு சென்று செயலிழந்து திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் நேரடியாக கூட வர வாய்ப்பு இருக்கிறது. சாதாரண நிகழ்வாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆய்வு தொடர்கிறது. இந்த அந்த நிகழ்வு மட்டுமல்ல, 20ஆம் தேதிக்கு மேலே வலுவான நிகழ்வு இருக்கிறது. மாத இறுதியில் நவம்பர் இறுதியில் இன்னும் வலுவான நிகழ்வு, டிசம்பர் 3 நிகழ்வு, டிசம்பர் 15 தேதிக்குள்ள 2 அல்லது 3 நிகழ்வுகள் இருக்கிறது. டிசம்பர் மாதம் இறுதி வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. ஆக இந்த நவம்பரில் இன்றைக்கு தேதி 10, இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. டிசம்பரில் ஒரு 30 நாள், 31 நாள். ஆக மொத்தம் இன்னும் ஒரு 51 நாள் இன்னும் மழைக்காலம் இருக்கிறது. இன்னும் நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. ஒரு நிகழ்வே நிறைவடைந்திருக்கிறது. ஐப்பசி அடைமழை என்பதை மறந்து கார்த்திகை கனமழை மார்கழி மழை என்ற புதுமொழியை உருவாக்குங்கள் தயவு செய்து. பல வருடங்களாகவே மாறிவிட்டது, ஐப்பசியில் பெய்வதில்லை, கார்த்திகை மார்கழி தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முன்கூட்டியே ஐப்பசியில் பெய்யும் என்ற எதிர்பார்ப்பு வைத்திருக்கிற காரணத்தினால்தான் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் அது ஏமாற்றத்தை தந்து மனவேதனை தந்து பெய்யாது என்கின்ற அவம் நம்பிக்கை மனதுக்குள் ஏற்படுத்துகிறது. அதனால் உங்களை உடம்பை கெடுத்துக்கொள்கிறீர்கள், குடும்பத்தை கெடுத்துக்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிக்கு தள்ளப்படுகிறது. நானும் பாதிக்கப்படுகிறேன் உங்களால் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கிறது, நம்பிக்கை வேண்டும். இந்த நிகழ்வு போகட்டும், அடுத்த நிகழ்வு வரும். அதை விட கூடுதல் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு. அடுத்த நிகழ்வும் அதாவது தொடங்கிவிட்டது மழை. இது பிள்ளையார் சுழிதான் என்று ஒரு சொன்னோம். பிள்ளையார் சுழி போட்டு இன்னும் கதை எழுத ஆரம்பிக்கவில்லையே வானிலை என்று கேட்டார்கள். ஆகவே நான் சொன்னேன், ஒன்றே ஒன்றுதான், கதை எழுதும் பொறுமை காத்திருங்கள். நிச்சயமாக நிறைய கதை எழுத இருக்கிறது இந்த வானிலை.
கண்டிப்பாக நவம்பர் மாத இறுதியில் டிசம்பர் முதல் 15 தேதியெல்லாம் நிறைய மழை இருக்கிறது, அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வரும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்புவதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். உங்கள் இதற்கு மேல் என்னால் நம்பிக்கை ஓட்ட முடியாது. அது எனக்கு நம்பிக்கை உறுதியாக இருக்கிறேன் என்கிற காரணத்தினால்தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொட்டும் என்றும் கொட்டி இருக்கிறது. இன்னும் இடைவெளி இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் ஒதுக்கி இருந்தாலும் அந்த இடங்களுக்கும் மழை காத்திருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றோடு மழைப்பொழிவு முடியவில்லை, இன்னும் 50 நாள் பருவமழை காலம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அறிவிக்கிறேன். இணைந்திருங்கள் வானிலையுடன். திட்டமிட்ட பணி செய்து லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.